வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்தியன் ஆர்மியில ஜாப் ஓபனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, வாங்க அது ஃபுல் டீடைல போய் பார்ப்போம். இந்தியன் ஆர்மி போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா சோல்ஜர், பிளேஸ் ஆஃப் செலக்சன் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு அண்ட் மீரட், ஜாப் லொகேஷன் அரௌண்ட் இந்தியா, குவாலிபிகேஷன் சோல்ஜருக்கு 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அல்லது இதுக்கு ஈக்குவலண்டா என்ன படிச்சிருந்தாலும் அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் ரெக்யூர்மெண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் வேணும், அந்த ஏஜுக்கு ஹைட் என்ன இருக்கணும், வெயிட் என்ன இருக்கணும், செஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கணும், அதாவது மார்பள அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு இதுல அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க, அதங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இதுல எந்த போஸ்ட் வேணுமோ அவங்க இதுல செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்சன் ப்ராசஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு, ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒன்று வைக்கிறாங்க, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வேணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் வேணும், நேட்டிவிட்டி டாக்குமெண்ட் வேணும், கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வேணும், ரிலீஜியன் சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும், என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஒன்றும் வேணும். ஹவு டு அப்ளை, அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கு, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்க லிங்க்ல போனீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26/4/2021. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோக்களை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.